தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றியான வீடியோ தகவலை தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஸோ நம்ம வந்து இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற எல்லா வாகனத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து மெயினாக வந்து கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் அப்படின்றத வந்து எந்த ஆண்டுலேருந்து அறிமுகப்படுத்தினாங்க, ஸோ அதனுடைய பிஎஸ்னுடைய ஃபுல் ஃபார்ம் ப்ளஸ் அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிஎஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, பாரத் ஸ்டேஜ் எமிஷன் ஸ்டாண்டர்டுங்க. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 ஆண்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க பிஎஸ்2. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1991 வந்து பார்த்திங்கன்னா மாஸ் எமிஷன் சொல்லிட்டு இந்தியா கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1996 வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் எமிஷன் கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு வந்து ரூல்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாகனத்தில் வந்து உருவாகிற வந்து நச்சு வாயு வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோலை கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. அதாவது பிஎஸ்னால் பாரத் ஸ்டேஜ் எமிஷன் கண்ட்ரோலுங்க. இதை வந்து 2000 ஆண்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்தாங்க பிஎஸ்2. 2010 வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்3 ஆரம்பித்தாங்க. 2017 வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்4 ஆரம்பித்தாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2020 வந்து பிஎஸ்6 சொல்லி நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதுதான் வந்து இப்போயும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் நினைக்கலாம் பிஎஸ் வந்த பிறகு இந்த ரூல்ஸ் வந்த பிறகு பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சரியான அமைப்பு வந்து இல்லைங்க. அதாவது வந்து இன்ஜினை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு சரியான தொழில்நுட்பம் இல்லை. ஸோ ஆனால் பிஎஸ்4 வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் யூஸ் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெட் கண்ட்ரோல் யூனிட், அதாவது வந்து நம்ம டீசல் பெட்ரோல் அதை இன்ஜெக்ட் பண்ணாவே தான் நம்ம வந்து இன்ஜின் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அந்த இன்ஜெக்டர் மூலிமா வந்து நம்ம வந்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்4 கொண்டு வந்தாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்4 வந்து ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து ஹெட்லைட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆனில் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னா, ஸோ ஆக்சிடெண்ட்டை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நைட் டைமில் ஸோ பனிமூட்டமான டைமில் வந்து லைட் இல்லாமல் வந்து நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஆட்டோமேட்டிக் 24 hours வந்து அந்த ஹெட்லைட் வந்து ஆன்லேயே இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணாலே ஒன்ஸ் வந்து ஆன் ஆகிடணும், அது வந்து எப்பயும் ஆஃப் ஆகக்கூடாதுன்ற ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்6 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த பிஎஸ் தான் வந்து இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிஎஸ்6 வெஹிக்கிள் தான் வந்து அதிகமாக வந்து இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற எல்லா வாகனமே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்6 ஸ்டாண்டர்டில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது 2019, அதாவது 2019 அப்புறம் கார் மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் இன்ஜினை சூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா பெட்ரோல் இன்ஜினில் வந்து எமிஷனை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டீசல் இன்ஜின் பார்க்கும்போது ஸோ எமிஷன் கண்ட்ரோலில் வந்து டீசல் இன்ஜினில் அவ்வளோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்6 யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான இன்ஜினை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த எமிஷன் கண்ட்ரோல் பண்ணலாம் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ எமிஷன் கண்ட்ரோல் பண்ணனால, அதாவது எமிஷன்னா ஒன்றும் இல்லைங்க, நச்சு வாய்ந்த வாயுக்கள் வெளியேறும், அதாவது நம்மளுடைய வாகனத்துலேருந்து வரக்கூடிய புகையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. புகையை கண்ட்ரோல் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை வந்து பாதுகாக்கப்படுதுங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா காற்று மாசுபடுதல், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங்கு, ஸோ பூமி வெப்பமாதல், இது போன்ற எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது வந்து குறைக்க முடியும், இதனால் வந்து ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடுமான்னு நினைக்காதீங்க. இதில் நன்மைகள் இருக்குது, தீமைகள் இருக்குது. ஸோ இந்த பிஎஸ்6 ஏதாவது நம்ம பாயிண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிதுன்னா நீ கமெண்ட் பண்ணுங்கள், அதை நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மேலும் இது போன்ற மோட்டார் சம்மந்தமான தொழில்நுட்ப தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நம்ம எம்ஐ மோட்டார் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.